இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ லாக்டவுன் அதாவது சண்டே லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் கர்ஃப்யூ மாதிரியும் அறிவிப்பு வந்திருக்கு அதனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் அதாவது எக்ஸாம்லாம் நடைபெறுமா அதாவது இப்போ வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேயில் நடத்துவாங்க இப்போ சண்டேங்கிறது நிச்சயமாக அவங்களால நடத்த முடியாது அது ஒரு பிரச்சனை இப்போது நிறைய பேர் வீக்கெண்ட் கிளாஸ்லாம் போக முடியாது அதாவது வேலைக்கு போயிட்டு வீக்கெண்டில் இது பண்ணியிருப்பாங்க அது போல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் அதே நேரத்தில் கிளாஸஸ் வீக்கெண்டில் நடக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலயமா தான் நிறைய பேர் நடத்துறதுக்கு முயற்சிப்பாங்க இது ஒரு காரணங்கள் இருந்தாலும் இனிமேட்டு வரக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் சண்டேஸில் தான் நடக்கும் ஓகேங்களா தான் மேக்ஸிமம் சண்டேஸில் தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அப்படி இருக்கக்குள்ளே இந்த லாக்டவுன்னால் இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓகேங்களா இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலாம் அதாவது இன்னும் ஒரு நாலு வாரத்துக்காவது நிச்சயம் போடுவாங்க அப்படி இருக்கக்குள்ளே மற்ற எக்ஸாமுக்கு பாதிப்பு உண்டு அதாவது டிஎன்பிசிலேயே வேறு எதாவது எக்ஸாம் வந்து பாதிப்பு உண்டு இப்போதைக்கு ஒரு குரூப் டூக்கோ குரூப் ஃபோருக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பிப்ரவரி மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க மே மாதம் அப்படி தான் வரும் அதே போல் நீங்கள் மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் தான் ஜூன் ஜூலையில் தான் வந்து குரூப் ஃபோரும் நடக்க போகுது அப்படி இருக்கக்குள்ளே இப்போ சடனாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது நீங்கள் குரூப் டூக்கோ இல்லை குரூப் ஃபோருக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா வேறு சின்ன சின்ன எக்ஸாம்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் கூட தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்க வந்து அதிகமாக தான் எக்ஸாம் நடத்துவாங்க அது போல் எக்ஸாம்லாம் இன்மேல் தள்ளி போய்டுவோம் போட்டுருவாங்க அப்போது அது இடைப்பட்ட காலத்தில் எப்படியாவது நடத்திடுவாங்க ஏன்னா பெரிய எக்ஸாமுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸாம் நடத்துகிறது தான் கொஞ்சம் கஷ்டமானது ஒரு சின்ன எக்ஸாம்லாம் ஒரு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து நடத்திடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறாது அப்படின்னு அசால்ட்டாக இருக்க வேணாம் ஏன்னா இது வந்து எப்போனா ரிலீஸ் ஆகலாம் ஓகேங்களா ஒரு மாதம் ஒரு கடுமையான லாக்டவுன் வந்தால் கூட இதில் எந்த பிரச்சனையும் வராது என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒமிக்ரான்னால் பெரிய அளவில் இழப்புகளும் கிடையாது வெளிநாடுகள்லேயும் அதனால் வந்து இது நிறைய பேர் வேக்சினேஷன் பண்ணிக்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையும் கிடையாது அதனால் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இன்னும் இருந்துக்காதீங்க உங்கள் கையில் சிலபஸ் இருக்குது அப்படியே லாக்டவுனாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கன்னினியூஸாக பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் இடையில நிறுத்தாதீங்க அதாவது பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறாது அப்படின்னு நிறையா வதந்திகள்லாம் வரலாம் அதாவது வதந்திகள்னால் உண்மைதான் ஓகேங்களா ஒரு சில நாட்களுக்கு அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் இது நம்மளுக்கு டைம் இன்னும் இருக்குது ஓகேங்களா இன்னும் வந்து மே மாதத்தில் ஒரு எக்ஸாம் நடக்கும் அடுத்தது ஜூன் ஜூலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும் அப்படி ஒரு கேப்பில் தான் நடக்க போகுது இப்போது சடனாக நான் எக்ஸாம் நான் எதுவுமே கிடையாது அதனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவை இல்லை எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க அது ஒன்றும் உங்களுக்கு இடைஞ்சலாகவே இருக்காது அப்படின்னு தான் கருத்து ஓகேங்களா லாக்டவுனே இருந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ